பங்கில் லாரி ஓட்டுநர் ஒருவரின் உடலில் திடீரென தீப்பற்றியதால் பதற்றமான சூழல் நிலவியது. செம்பரமாக்கம் பெட்ரோல் பங்கில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் சிங் தனது கண்டெய்னர் லாரிக்கு டீசல் நிரப்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது உடலில் தீப்பற்றியதால் அலறி அடித்து ஓடினார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர் மீது பற்றிய தீயை அணைத்து பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரித்து வரும் அருணா ஜெகதீசன் ஆணையம் முன்பு ஆஜராவதிலிருந்து நடிகர் ரஜினிகாந்த் விலக்கு கோரியிருந்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவியதாக ரஜினிகாந்த் கருத்து கூறியிருந்தார். இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரித்து வரும் அருணா ஜெகதீசன் ஆணையம் ரஜினியின் கருத்து குறித்து விசாரிப்பதற்காக பிப்ரவரி 25 தூத்துக்குடியில் உள்ள அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியது. தூத்துக்குடியில் ஆஜரானால் ரசிகர்கள் அதிகம் கூடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதாலும் அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் தன்னால் பிப்ரவரி 25 நேரில் ஆஜராக முடியாது என்றும் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் ரஜினி தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தனக்குரிய கேள்விகளை எழுத்துப்பூர்வமாக தந்தால் அதற்குரிய பதிலை தர தயாராக இருப்பதாகவும் ரஜினிகாந்த் அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாக தெரிகிறது. காஷ்மீரில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. அதில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 2 பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குளிர்காலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டதே சிலிண்டர் விலை உயர்வுக்கு காரணம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சத்தீஸ்கரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரும் மாதங்களில் சிலிண்டர் விலை குறையும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தை விலைக்கு தகுந்தபடியே சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளதாகவும் திடீரென சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டதாக வெளியாகியிருக்கும் தகவல்களில் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரின் இந்த பேச்சுக்கு பல தரப்பிலும் இருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்ணந்தூரில் பொது கழிப்பிடம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கழிப்பிடம் குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பற்ற இடங்களில் இயற்கை உபாதைகளை கழிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை பிடித்த வீரர் ஒருவருக்கு வித்தியாசமாக ஆட்டுக்குட்டி ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. குட்டத்து ஆவாரம் பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திருச்சி, புதுக்கோட்டை, மணப்பாறை உள்ளிட்ட இடங்களிலிருந்து 550 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டு சீறி பாய்ந்து வந்த காளைகளை அங்கு கூடியிருந்த காளையர்கள் மல்லுக்கட்டி பிடித்தனர். திண்டுக்கலை சேர்ந்த காளை ஒன்று மைதானத்தில் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபடாமல் சிறிது நேரம் அவர்களை மிரட்டிய காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறி பாய்ந்து வந்த காளையை பிடித்த மாடுபிடி வீரர் ஒருவருக்கு வித்தியாசமான முறையில் ஆட்டுக்குட்டி ஒன்று பரிசாக வழங்கப்பட்டது. பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் கொடுக்கப்பட்டன. மதுரை அருகே சொத்து கேட்டு தகராறில் ஈடுபட்ட மகள்களால் சுய நினைவற்ற தந்தை ஆம்புலன்ஸில் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டார். பழங்காநத்தத்தைச் சேர்ந்த மயிலேசன் தனது 2 மகள்களுக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை எழுதி கொடுத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி காலமானதால் தனது மகனுடன் மயிலேசன் வசித்து வந்தார். இந்நிலையில் தந்தை வசிக்கும் வீட்டையும் தங்களுக்கு வேண்டும் என கோரி 2 மகள்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் மூலம் தீர்வு காண உத்தரவிட்டது. இதனிடையே மயிலேசன் வசிக்கும் வீட்டை 2 மகள்களும் அபகரித்து தனது சகோதரரை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு காண திருமங்கலம் கோட்டாட்சியர் முருகேசன் உத்தரவின் பேரில் மயிலேசன் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டார். அப்போது உடல்நலம் பாதித்து சுய நினைவின்றி இருப்பதைக் கண்ட கோட்டாட்சியர் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரியும் சொத்து மயிலேசனின் மகனுக்குத்தான் சேரும் என்றும் உத்தரவிட்டார்.
பிரேசிலில் சர்வதேச கலாச்சார திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றது. தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் கூடிய அவர்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் மதகுருமார்கள் போன்று உடையணிந்து இசையுடனும் நடனத்துடனும் ஊர்வலம் சென்றனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த அணிவகுப்பில் பங்கேற்றனர்.